இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது நமது உடலில் அமிலம் மற்றும் காரத்தன்மையின் செயல்கள் பற்றித்தான் மனித உடலில் ஏற்படும் நோய்களை ஒவ்வொரு மருத்துவ முறைகளிலும் ஒவ்வொரு விதமாக பரிசோதனை செய்து நோயின் தன்மை பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என பஞ்சபூதங்களின் அடிப்படையிலும் நாட்டு வைத்தியம் ஆயுர்வேதம் சித்தா இவற்றில் பாதம் பித்தம் கபம் என்ற தோஷங்களின் அடிப்படையிலும் அலோபதி என்னும் ஆங்கில மருத்துவம் மற்றும் நியூரோதெரப்பி இவற்றில் அமிலம் காரம் என்ற அடிப்படையில் பரிசோதனை செய்து நோயின் தன்மை அறியப்படுகிறது மனித உடலானது அமிலம் மற்றும் காரம் என்ற அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது உடலுக்கு நன்மை விளைவிக்கும் குணங்களைக் கொண்ட உணவுகள் காரத்தன்மை அதாவது அல்கலைன் ஃபுட் என்றும் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உணவுகள் அமிலத்தை உருவாக்கும் உணவுகள் என்றும் அதாவது ஆசிட் ஃபுட் என்றும் அழைக்கப்படுகிறது பிரபல தத்துவஞானி ஹிபோக்ரடிஸ் நமது உடலின் சுகாதாரம் என்பது நாம் உண்ணும் உணவினை அடித்தளமாகக் கொண்டது என்றார் ஜீவகாருண்யத்தை வலியுறுத்திய வள்ளலார் அவர்கள் அன்னமே எண்ணம் எண்ணமே வாழ்க்கை என்றார் நாம் சரியான உணவை சாப்பிடுவதன் மூலம் நமது ஆரோக்கியத்தை சரி செய்து கொள்ள முடியும் நமது ஆரோக்கியம் நமது கையில்தான் உள்ளது அமிலக்கார பரிசோதனை அமிலக்கார பரிசோதனை பிஹெச் பரிசோதனை எனப்படும் இப்பரிசோதனையின் மூலம் உடலில் அமிலம் காரம் அளவை தெரிந்து கொள்ளலாம் அமிலமும் காரமும் சீரான அளவில் இல்லாவிட்டால் ஏதாவது ஒன்றின் அளவு அதிகரிக்கும்போது நோய்கள் உண்டாகும் உடல் பருமனாகுதல் விரைவான வயதான தோற்றம் விட்டமின்கள் குறைபாடு உடல் எரிச்சல் ஏற்படுதல் உடல் உறுப்புகளின் செயல்பாடு குறைதல் அல்லது முடங்குதல் என்சைம்களின் குறைபாடு போன்ற பாதிப்புகள் உண்டாகும் உடலில் அமிலக்காரத்தன்மை பரிசோதனையில் ஏழுக்கு கீழ் குறைய அமிலத்தன்மை அதிகமாகவும் ஏழுக்கு மேல் அதிகமானால் காரத்தன்மை அதிகரித்து இருப்பதாகவும் தெரிந்து கொள்ளலாம் அசிடின் இவை இரண்டிற்கும் மனித உடலில் சமநிலை இருப்பதே பிஹெச் அதாவது பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் என்று சொல்லப்படுகிறது பல காரணங்களால் மனித உடலில் ரத்தம் அமிலத்தன்மை உடையதாக இருப்பதற்கு காரணம் உணவு முறையே முக்கிய காரணமாகும் பிஹெச் ஏழு புள்ளி மூன்று ஆறு முதல் ஏழு புள்ளி நான்கு நான்குள் இருக்க உடல் சமநிலையில் உள்ளது என்பதாகும் இப்பரிசோதனையை வீட்டிலேயே நாம் செய்து கொள்ளலாம் பிஹெச் லிட்மஸ் பேப்பர் மருந்து கடைகளில் கிடைக்கும் இதனை எச்சில் படும்படி செய்தால் நிறம் மாறும் நிறத்தினைக் கொண்டு உடலின் தன்மையை தெரிந்து கொள்ளலாம் மற்றும் எச்சில் ரத்தம் சிறுநீர் கொண்டும் இப்பரிசோதனைகளை செய்யலாம் இப்பரிசோதனையின் மூலம் நமது உடலில் ஆசிட் அல்களின் விகிதாச்சாரத்தை தெரிந்து அதன்படி உணவு வகைகளை மாற்றி சமப்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பாக வேக வைத்த உணவுகள் ஆசிட் என்றும் இயற்கை உணவுகள் அதாவது வேக வைக்காத உணவுகள் அல்கலின் என்றும் சொல்வர் மனித உடலில் அமிலத்தன்மை அதிகரித்தால் ஏற்படுபவை அமிலத்தன்மையுள்ள உணவுகளால் ரத்தத்தில் அமிலத்தன்மை அதிகரிக்கிறது இதனால் மன அழுத்தம் உடலின் கழிவுகளின் தேக்கம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் உடல் செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் குறைபாடு ஊட்டச்சத்துக்களின் இழப்பு சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் போன்ற காரத்தன்மையுள்ள தாதுக்கள் சமநிலை குறைபாடு ஏற்பட்டு மூட்டுகளில் வீக்கம் உடல் வலிகள் களைப்பு தலைவலி சளி நரம்பு தளர்ச்சி ஆஸ்துமா பார்வை குறைபாடு கட்டிகள் நினைநிலைத் தடைகள் தோல்வியாதிகள் உடல் எரிச்சல் தூக்கமின்மை அஜீரணம் குடல் இறைப்பை புண்கள் சிறுநீரகக்கள் ஏப்பம் வாயுக்கோளாறு வயிற்று உப்புசம் போன்றவை உண்டாகிறது உடலில் அமிலத்தன்மை அதிகரிப்பதற்கான காரணங்கள் பால் பால் சார்ந்த பொருட்கள் பன் ரொட்டி பிஸ்கட் போன்ற பேக்கரி ஐட்டங்கள் வெண்ணெய் செயற்கை இனிப்பு வகைகள் காபி டீ குளிர்வானங்கள் முந்திரி பிஸ்தா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மைதா எண்ணெயில் பொரித்த உணவுகள் அனைத்து இறைச்சி வகைகள் வேர்க்கடலை எனர்ஜி பானங்கள் தக்காளி புதினா அதிக புரதம் உள்ள உணவுகள் சில சிட்ரஸ் பழங்கள் பயிர் வகைகள் பாஸ்போர்ட் உணவுகள் மசாலா உணவுகள் ஆகியவற்றை அதிகம் எடுத்துக்கொள்வதாலும் உடல் பருமன் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் நேரத்திற்கு சாப்பிடாமை வேகமாக உண்ணுதல் பேசிக்கொண்டே உண்ணுதல் அஜீரணம் சில மருந்துகள் தூக்கமின்மை இரவில் அதிக நேரம் வேலை செய்தல் சமையலுக்கு பயன்படுத்தும் சில எண்ணெய்கள் போன்ற காரணங்களால் மனித உடலில் அமிலத்தன்மை அதிகரிக்கிறது அமிலத்தன்மையை குறைக்கும் வழிமுறைகள் அல்களின் காரத்தன்மையுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் அமிலத்தன்மையை குறைக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிக்கருடன் ஒரு டம்ளர் சுடுதண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும் அரை மணி நேரம் கழித்து இரண்டு டம்ளர் சாதாரண தண்ணீர் குடிக்க வேண்டும் இதன் மூலம் உடலின் அமிலத்தன்மையை குறைக்கலாம் தினமும் தேவையான அளவு தண்ணீர் குடிக்க உடலில் அமிலத்தன்மையை அதிகரிப்பு இல்லாமல் குறைத்துக்கொள்ள சமநிலைப்படுத்திக் கொள்ளலாம் இஞ்சிச்சாறு பத்து எம்எல் சுத்தமான தேன் இருபது எம்எல் கலந்து தினமும் குடித்துவர உடலில் அமிலத்தன்மையை குறைக்கலாம் விரதம் இருப்பதின் மூலமும் அமிலத்தன்மை குறைக்கலாம் ஒரு பிஞ்ச் சமையல் சோடாவை தண்ணீர் எலுமிச்சை சாறு கலந்து குடித்துவர அமிலத்தன்மையை குறைக்கலாம் அல்லது சமையலில் பயன்படுத்தி வரலாம் ஒரு டம்ளர் சுடுதண்ணீர் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாரும் ஒரு ஸ்பூன் சுத்தமான தேனும் கலந்து குடித்து வர அமிலத்தன்மையை குறைக்கலாம் ஊற வைத்த பாதாம் இளநீர் வெள்ளரிக்காய் முள்ளங்கி ஜூஸ் சீரகத் தண்ணீர் மஞ்சள் துளசி கற்றாழை ஜூஸ் வெந்தயம் தேங்காய் பூசணி விதை இவைகளையும் பச்சை காய்கறிகள் பழங்கள் குறிப்பாக வேக வைக்காத இயற்கையான பழங்களையும் எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் அமிலத்தன்மையை குறைக்கலாம் நன்றாக தூங்க வேண்டும் மது புகையை தவிர்க்க வேண்டும் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் போன்றவற்றின் மூலம் உடலில் அமிலத்தன்மையின் அளவை குறைக்கலாம் அமிலத்தன்மை கொண்ட உணவுகள் பாலில் செய்யப்பட்ட பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி வகைகள் பேக்கரி ஐட்டங்கள் இறைச்சி வகைகள் செயற்கை இனிப்பு வகைகள் துரித உணவுகள் வருத்த உணவுகள் பால் சார்ந்த உணவுகள் குளிரூட்டப்பட்ட பானங்கள் டின்களில் அடைக்கப்பட்ட உணவுகள் காபி டீ எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஆகியவை அமிலத்தன்மை கொண்ட உணவுகளாகும் காரத்தன்மை கொண்ட உணவுகள் பசும்பால் மோர் காய்கறிகள் வெள்ளரிக்காய் பீட்ரூட் கேரட் முள்ளங்கி உருளைக்கிழங்கு பட்டாணை முட்டைக்கோஸ் காலிஃபிளவர் வெங்காயம் ஆர்கானிக் உணவுகள் பசலைக்கீரை பரங்கிக்காய் பழங்கள் ஆப்பிள் அத்தி திராட்சை கரும்பு எலுமிச்சை ஆரஞ்சு பேரீச்சை வாழை மாதுளை தேங்காய் தர்பூசணி ஆகியவை நம்முடைய துரித வாழ்க்கை சத்தில்லாத குப்பை உணவுகளை சாப்பிடுகிறோம் இதனால் உடல் அதிக அளவில் அமிலத்தன்மை அடைகிறது நல்ல ஆரோக்கியத்திற்கு உடல் ரத்தத்தில் அமிலம் இருபது சதவீதமும் காரத்தன்மை எண்பது சதவீதமும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நமது உணவுகளின் அடிப்படையில் நாம் சாப்பிட்ட பின் உடலுக்குள் நடக்கும் வேதி வினைகளின்படி அவை அதிக ஹைட்ரஜன் அணுக்களை உருவாக்கும் உடலில் அதிக ஹைட்ரஜன் அணுக்கள் அதிகரித்தால் அவை அமிலத்தன்மைக்கு மாறிவிடும் இவ்வாறான உடலுக்குள் நடக்கும் மாற்றங்களால் அவை அதிக அமிலத்தன்மை உண்டாக்கி அசிடிட்டி உருவாகுகிறது எனவே நாம் உண்ணும் உணவின் எண்பது சதவீதம் காரத்தன்மை கொண்டதாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இதுவரை உடலில் அமிலத்தன்மை காரத்தன்மையின் குணங்கள் பற்றி தெரிந்து கொண்டும் நமது உடலுக்கு தேவையான காரத்தன்மை நிறைந்த உணவுகள் எடுத்து ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் தொடர்ந்து பல்வேறு பயனுள்ள பதிவுகளை பதிவிட்டு வரும் உங்கள் ஈரோடு வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தண்ணீரை சேமிப்போம் உணவை வீணாக்காது முகக்கவசம் அணிவோம் நேர்மறையாக சிந்திப்போம் என்றும் உங்கள் ஈரோடு வெல்னஸ் நன்றி வணக்கம்